ஹை ஸ்கூலில் படிக்கிற பொழுது தாசில்தார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அரசம்பளம் வருது. எங்கள் ஊர்லேருந்து 11 மைல் குடியாத்தம் நடந்தே போய் படுத்திருந்து தாசில்தார்கிட்ட வாங்கிவிடும், 3 ரூபா சம்பளம், 1.5 ரூபா கட்டலாம். போர்த் வாரத்திலிருந்து 6 ரூபா சம்பளம், 3 ரூபா கட்டலாம். எனக்கு அந்த வறுமை தெரிந்தது, அந்த கஷ்டம் தெரிந்தது, என்ன கொடுமை தெரிந்தது. ஆனால் என் மகனுக்கு, என் மகன் என்றால் என்னுடைய மகனுக்குன்னு அது தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு நான் வளர்ந்து விட்டோம், பெரிய சொசைட்டி ஆகிவிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், ஐபிஎஸ் ஆகிட்டோம், எல்லாரும் வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை கான்வென்ட்டில் விட்டுட்டோம். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இது மாதிரி சொன்னால், நோ ஐ டோன்ட் எனர்ஜி, ஐம் வெரி சாரி. அவை முன்னவர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே, ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சமூக வெளிப்பாட்டை அடையாளமாக ஒரு தீர்மானத்தை, ஒரு அறிவிப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் 2 உண்டு. ஒன்று, சொன்னதை செய்வேன் என்பது ஒன்று. நீண்ட நாட்களுக்கு முன்னால் அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும் வாக்குறுதியை தவறமாட்டார் முக ஸ்டாலின் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு அதை மணிமண்டபத்துக்கு அறிவித்திருக்கிறார். இரண்டாவது, அவருக்கு உள்ளத்தில் இருக்கிற கொள்கையினுடைய வெளிப்பாடு. நாமெல்லாம் முதலிலே சொன்னார், இன்றைக்கு நாம் எத்தனை பேரும் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறோம், பட்டதாரிகளாக இருக்கிறோம் என்றால் அது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தான் காரணம். ஜஸ்டிஸ் கட்சியிலே ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இன்றைக்கும் அதிலே போராடி கொண்டு தான் இருக்கிறோம். நெருப்பாற்றை நீந்தி வந்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள், பல தியாகங்களை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் வருங்கால சமுதாயம் எப்படி இருக்குமோ என்கிற கவலை எனக்கு உண்டு. என்னை பொறுத்த வரையில் இந்த திராவிட இயக்கம், திராவிட கொள்கை, இது என் நெஞ்சில் ஊறிப்போன ஒன்று. நான் ஹைஸ்கூலில் படிக்கிற பொழுது தாசில்தார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அரசம்பளம் அது. எங்கள் ஊர்லேருந்து 11 மைல் குடியாத்தம் நடந்தே போய் படுத்திருந்து தாசில்தார்கிட்ட வாங்கிவிட்டோம், 3 ரூபா சம்பளம், 1.5 ரூபா கட்டலாம். போர்த் வாரத்திலிருந்து 6 ரூபா சம்பளம், 3 ரூபா கட்டலாம். எனக்கு அந்த வறுமை தெரிந்தது, அந்த கஷ்டம் தெரிந்தது, என்ன கொடுமை தெரிந்தது. ஆனால் என் மகனுக்கு, என் மகன் என்றால் என்னுடைய மகனுக்குன்னு அது தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு நான் வளர்ந்து விட்டோம், பெரிய சொசைட்டி ஆகிவிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், ஐபிஎஸ் ஆகிட்டோம், எல்லாரும் வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை கான்வென்ட்டில் விட்டுட்டோம். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இது மாதிரி சொன்னால், நோ ஐ டோன்ட் எனர்ஜி, ஐ எம் வெரி சாரி அப்படின்றான். என்ன காரணம்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லவில்லை. எந்த சமுதாயம் வரலாற்றை மறக்கிறதோ அந்த சமுதாயம் நினைவிழந்த மனிதனுக்கு சமம் என்று வரலாற்று பேராசிரியர் அர்னால் டாயன்பி மிக அழகாக குறிப்பிடுவார். எனவே எந்த சமுதாயம் தான் வந்த வழியை மறக்கிறதோ அந்த சமுதாயம் அழிந்து போயிருக்கிறது. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் பல சமுதாயங்கள் அழிந்து போவதற்கு அதுதான் காரணம். அது என்ன காரணமோ, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அதுக்கு முன்னால் இருந்த வெள்ளுடைவேந்தர் காலத்திலிருந்து ஆரம்பித்து வந்தது. அதில் ஊறிப்போனவர் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் நினைவு சொல்ல போனால் இன்றைக்கு மணிமண்டம் எழுப்புகிறார், அவர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தியிருக்கிறார், மாண்புமிகு மணி சொன்னதை போல அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறார். ஆனால் அன்றைக்கு நாங்கள் வாங்கிய அடி எங்களுக்கு தெரியும். அன்றைக்கு எங்களுடைய முப்பெரும் விழா, அந்த விழாவுக்கு வந்து போனவர்களையெல்லாம் வழிமறித்து 3 நாட்கள் 4 நாட்கள் அடித்து படாத பாடுபட்டோம் எங்கள் தோழர்கள். கடைசியிலே கலைஞர் அவர்களே நடந்து போகிற என்று ஆரம்பித்த பிறகுதான் அன்றைக்கு முடிவு வந்தது. ஆனால் அது அல்ல, இது அண்ணன் தம்பியுடைய மனமாச்சரியம். ஆனால் இந்த இனத்துக்கு நான் காப்பேன் என்று எங்கள் தலைவர் அந்த பரமாச்சரியங்களை கடந்துவிட்டு இனத்தை காக்க காரியத்தை செய்தார். எனக்கு உள்ளபடியே என் தலைவரோடு இருந்ததுக்கு அது ஒரு காரணம். ஆனால் அந்த இடம் என்ன ஆகும் என்று பார்த்தேன். நான் உள்ளபடியே சொல்கிறேன், என் தலைவர் கலைஞரே மறு உதாரம் எடுத்து வந்ததை போல் என் முதல்வர் இருக்கிறார். நான் அவரை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க தெரியுமா, இன்னும் ஒரு 25 ஆண்டு காலம் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, ஆனால் தளபதி நீங்கள் இருப்பீர்கள், இந்த திராவிட இயக்கத்தை காப்பீர்கள், இந்த திராவிட இயக்கத்துக்கு அது வருவது வேண்டும். ஒவ்வொருவரும் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் வரலாற்றை சொல்ல வேண்டும். வெள்ளுடை வேந்தர் யார், டிஎம் நாயர் யார்,
புத்தைய மூலையார் யார் என்ற கதையெல்லாம் சொல்லணும். எந்தெந்த கதையோ சொல்றீங்க, ஆனால் இந்த கதையை சொல்ல மாட்டீங்க. இந்த கதையை சொல்லவிட்டால் இந்த சமுதாயம் அழிந்து போய் நாடற்றவனாக மொழியற்றவனாக இந்த சமுதாயம் போய்விடும். எனவே மொழி இருந்தால்தான் இனம் இருக்கும், இனம் இருந்தால்தான் நம் உணர்வு இருக்கும், நமக்கு வாழ்வு இருக்கும். எனவே அந்த வாழ்வுக்கு ஒரு கொடிகாட்டியாக இந்த இனம் என்றைக்கும் மறக்காது என்பதற்கு எங்கள் முதல்வர் கொள்கை வெளிப்பாட்டை வெளியிட்டிருக்கிறார். அவரை நான் என் மனமாற நெஞ்சார திராவிட இயக்கம் தலை நிமிரும் என்ற நன்னோடு வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.